ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோட தம்ப்நெயிலில் பாருங்கள், விஎல்இஸ் ஃபில் கூகுள் ஃபார்ம் நவ். இதோட இன்ஃபர்மேஷன் என்னது, நம்ம கூகுள் ஃபார்ம் ஏன் ஃபில் பண்ணணும், அதோட இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள், தமிழ்நாடு சிஎஸ்சி விஎல்இஸ், இதை இப்போது உடனடியாக செய்யுங்கள். ஸோ எதை வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக செய்யணும், அது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் கார்டு வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. அந்த 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட்டும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மீடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த தமிழில் இருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி ஃபுல் அப்டேட் பார்ப்போம். சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்திருக்கு, இன் ஆர்டர் டு ஆக்டிவேட் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் அட்வைஸ் தி டிரான்சாக்டிங் விஎல்இஸ் ஆஃப் தமிழ்நாடு மே கைண்ட்லி ஃபில் தி பிலோ ஃபார்ம். ஸோ இந்த இமெயிலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா 22nd September 1st வந்தது. இந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்க விஎல்இஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே உடைய கார்டை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விஎல்இஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் நீங்கள் சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 19 புது டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ஆக போகுது. அதேமாதிரி இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து 29 செப்டம்பர் 2022 வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க நிறைய பேருக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் போயிடலாம். நீங்கள் போயிட்டு அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆயுஷ்மான் பாரத் சொல்லிட்டு கீழே பாருங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 டிஸ்ட்ரிக்டில் வந்து தமிழ்நாடு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ மீதி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைஸாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து இந்த 19 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயுஷ்மான் கார்டு வந்து நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆகணும். என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸை வருதுன்னு பாருங்கள். புதுக்கோட்டை, சிவகங்கா, திருவாரூர், டுட்டிக்கோரின், கன்னியாகுமரி, வேலூர், தென்காசி, தஞ்சாவூர், விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, நாகப்பட்டினம், தருமபுரி, விழுப்புரம், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், அரியலூர், மயிலாடுதுறை. இந்த 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ண வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், உங்களுடைய சிஎஸ்சி ஐடி கொடுங்க, உங்கள் விஎல்இயுடைய நேம் என்டர் பண்ணுங்கள், விஎல்இயுடைய இமெயில் ஐடி கொடுங்க, நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஜென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், எந்த லொக்கேஷன், நீங்கள் வந்து ரூரல் இருக்கீங்களா இல்லை அர்பனில் இருக்கீங்களா, வில்லேஜில் இருக்கீங்களா டவுனில் இருக்கீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய கூகுள் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு. சப்மிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் கார்டு பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வராது உங்களுக்கு. அதனால இமீடியட்டாக வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க சிஎஸ்சி விஎல்இஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. ஸோ உங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் டிஜிட்டல் சேவை போர்ட்டல் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும், இல்லை கொடுக்க முடியாது, மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சிஎஸ்சி வீடியோக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வேணால் புது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி.